எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்டர்லாக் பிரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் வந்து கட்டுறதுல வந்து பயம் இருக்கும். இது எப்படி ஸ்ட்ரெந்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வர காரணம் வந்து உங்களை பார்த்தாலே வந்து ஒரு இன்டீரியர் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலாம் கூட. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் பிரிக்குக்கும் இன்டர்லாக் பிரிக்குக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. இப்போ நார்மல் பிரிக் அப்படிங்கிறது ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் வந்து சிமெண்ட் கலவை மூலமாக வந்து நம்ம சேர்ப்பாங்க. ஆனால் அந்த இன்டர்லாக் பிரிக்கோட டிசைனே எப்படின்னா வந்து இன்னொரு கல்லோட செல்ஃபாக லாக் ஆகிற மாதிரியான ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பைண்டிங்க்கு பண்ண போகிற அந்த சிமெண்ட் கலவையை வந்து நமக்கு தேவையில்லை. இந்த பைண்டிங்க்கு தேவையில்லாத அந்த சிமெண்ட் கலவை அப்படிங்கிறது நமக்கு பாயிண்டிங்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்டிங் அப்படின்னா என்னென்னா ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பாயிண்ட் பண்ணி விடணும். அது பாயிண்ட் பண்ணலைன்னா அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ நமக்கு இப்போதைக்கு விஷயம் இதுதான், அந்த பைண்டிங்கான செலவு மிச்சம். பாயிண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ ஆகும், அது ஒரு 5% தான் வந்து ஆகும். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டரிங் வந்து தேவையில்லை. இந்த பிளாஸ்டரிங் தேவையில்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டரிங் அப்படிங்கிறது வந்து நார்மல் இதுக்கே தேவையில்லை தான், ஆனால் இதுதான் நம்ம யூஸ்வலாக எல்லாம் பண்ணி பழகிட்டோம். பட் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டரிங் இல்லாமல் இருக்கிறனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அந்த காஸ்ட் அண்ட் டைம் இந்த ரெண்டுமே வந்து சேவ் ஆகுது. உங்களுக்கு ஒரு நார்மல் செங்கல் கட்டணம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பிளாஸ்டரிங் பண்ண முன்னாடி வந்து அதை க்யூர் பண்ணணும். அதை க்யூர் பண்ணுறது வந்து நார்மல் கட்டடம் வந்து 21 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் ஆகும். ஆனால் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து 7 நாள் போதும். அதுக்கு அந்த 7 நாள்லேயே வந்து அது க்யூர் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு பெயிண்டிங் அப்படின்னா நீங்கள் இன்டர்லாக் பிரிக்ஸில் அந்த க்யூர் ஆன பிறவே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நார்மல் பிரிக்ஸுங்கும்போது நீங்கள் அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு நேரமும் வந்து நிறைய பணமும் வந்து குறையும். ரெண்டாவது வந்து அந்த சிமெண்ட் மோட்டார் இருக்குல்ல, அந்த சிமெண்ட் கலவை அது வந்து ரெடி பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். அது நீங்கள் வந்து மண்ணை சளிச்சு அப்புறம் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி அதுக்குமே வந்து ஒரு டைம் ஆகும். ஸோ அந்த டைம் அப்படிங்கிறது நீங்கள் நார்மல் கட்டணம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பைண்டிங் பண்ணால் தான் அடுத்து வைக்க முடியுங்கும்போது வந்து உங்களுக்கு அது டைம் இழுத்துகிட்டே இருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது, அது லாக் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தடவை பண்ணி நம்ம பைண்டிங் மட்டும் தான் பண்ண போகிறோங்கும்போது டைமையும் குறைக்குது, பணத்தையும் வந்து கம்மி பண்ணுது. இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இது வந்து எர்த் குவேக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு நிலநடுக்கம் வருது அப்படிங்கும்போது ஒரு சீஸ்மிக் லோடு வந்து பூமியிலேருந்து நம்ம கட்டடத்தை வந்து தாக்கும். அந்த சீஸ்மிக் லோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண கட்டடம் எடுத்துகிட்டிங்கன்னா செங்கல் வந்து அந்த லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. ஆனால் அந்த சிமெண்ட் கலவை இருக்குல்ல, அந்த பைண்ட் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கிராக் விழுந்து கண்டிப்பாக அந்த கட்டடம் இடிகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் நம்ம இன்டர்லாக் பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சீஸ்மிக் லோடை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதனால் வந்து சேதத்தை வந்து நம்ம பெருசும் வந்து தவிர்க்கலாம். இது வந்து நம்ம இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வச்சு நம்ம சொல்ல முடியாது தான், ஏன்னா வந்து நம்ம இடத்துல அந்த அளவு எர்த்குவேக் வந்து கிடையாது. இருந்தாலும் நம்ம இடத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து மற்ற கல்லை விட நம்ம இன்டர்லாக் பிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடர்த்தி கம்மியானது. இந்த அடர்த்தி கம்மியானதுனால வந்து உங்களுக்கு வெளியே விட உள்ளே வந்து அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். வெளியே விட உள்ள நல்லா கூலாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் நம்ம பயன்படுத்துறதுனால இது கூலாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி விஷுவலாக பார்க்கறதுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். அதில் நம்ம பெயிண்டிங் ஐடியாஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய பண்ண முடியும். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் அப்படிங்கிறது செலவே இல்லாமல் நம்ம கண்டிப்பாக உள்ளே வந்து கொண்டு வர முடியும். செலவே இல்லாமல் நான் மெயின் பண்ணுறது இன்டீரியருக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா தனி பட்ஜெட், அது வந்து ஒரு 3000-4000 வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகும். நீங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பட்ஜெட்லேயே ஒரு இன்டீரியர் பண்ண கணக்காக வந்து இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் பயன்படுத்தினீங்கன்னா வந்து அதை பண்ண முடியும். அது இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியருக்கே வந்து தனியாக 4000-5000 ஒரு ஸ்கொயர் ஃபீட் செலவாகும். பட் நீங்கள் அது இல்லாமல் உங்கள் வீட்டோட பட்ஜெட்லேயே நீங்கள் இன்டீரியர் பண்ண மாதிரி நீங்கள் இன்டர்லாக் பிரிக்ஸ் பயன்படுத்தினீங்கன்னா வந்து அந்த தோற்றத்தை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இந்த இன்டர்லாக் பிரிக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா அதோட தரம் பொறுத்து 28 ரூபாலேருந்து 42 ரூபா வரைக்கும் வந்து கிடைக்குது. 8 இன்ச் கல், 6 இன்ச் கல்னு 2 கல் இருக்குது. இங்கே வந்து இது ஃப்ளை ஆஷு, அப்புறம் வந்து பேபி ஜெல்லி, சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மண், எம் சாண்டு, இந்த மாதிரி கலவைகள் வச்சு தான் வந்து இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் பண்ணுறாங்க. இதுவுமே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மட் பிரிக்ஸும் இருக்குது, சிமெண்ட் பிரிக்ஸும் இருக்குது. நமக்கு இந்த மட் பிரிக்ஸ் சிமெண்ட் பிரிக்ஸ் இந்த ரெண்டே எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டுலேயுமே சிமெண்ட் கலவை வரும். ஆனால் அந்த மட் பிரிக்ஸுங்கும் போது மண்ணோட இது அதிகமாக இருக்கும், சிமெண்டோடது கம்மியாக இருக்கும். பட் இந்த சிமெண்ட் பிரிக்ஸில் வந்து மண்ணோடது ரொம்ப கம்மியாக இருக்கும், சிமெண்டோடது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் பயன்படுத்துறதுனால இப்போ நீங்கள் வந்து கட்டினதை வந்து இடிக்கிறீங்க, வேறு டிஃப்ரெண்ட்டாக அதை கட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது வந்து
அந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணால் போதும். இதே இது நம்ம நார்மல் கட்டடம் அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு 60-70% தான் நமக்கு வந்து கல்லை வந்து ரீயூஸ் பண்ண முடியும், நம்ம இதையெல்லாம் நம்ம உடச்சிருவோம். இதில் வந்து மேலே மட்டும் உடச்சிட்டு நீங்கள் எப்படி அடுக்குனீங்களோ அதுமாதிரி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த கல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிடச்சிரும். பாசிட்டிவாகவே சொல்கிற அப்போ இதில் வந்து நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம பிரிக் வாலை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கம்மி. ஸோ அதனால் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கான நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான நெகட்டிவ் ஒன்று இருக்குது, நம்ம பாயிண்டிங் பண்ணலை அப்படின்னா பூச்சிகளுக்குலாம் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து எறும்பு பூச்சி அதெல்லாம் வந்து நீங்கள் பாயிண்டிங் பண்ணலாம், அந்த ரெண்டு கல் கேப்பில் வந்து போகிறத பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பாயிண்டிங் பண்ணுங்கள். அது பாயிண்டிங் பண்ணுறது மூலமாகவும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் மூலமாகவும் வந்து அதை நம்ம தவிர்த்த முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பெறுவது உங்களுக்கு இஷ்டப்படுறேன்.